வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ரிவ்வியூக்குள்ளே போகலாம் வாங்க சத்யா வந்து நித்யா வீட்டில் இருக்கும் அதுவும் நித்யா கெட்டப்பில் இருக்குங்கிறத மறந்துட்டு அவங்க சத்யா மாதிரியே பேசினாங்க அவங்க பண்ணோன்னா வேற மாதிரி ஆகிடுவாங்கிற மாதிரி பேசினோன்னு எல்லாருக்கும் செமையாக டவுட் வர ஆரம்பிச்சிச்சு என்ன அடி உத குத்துங்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே சத்யா நித்யாவா இதுன்னு அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னே டவுட் வந்துருச்சு ஓ நம்ம இப்போ நித்யா கெட்டப்பில் இருக்கோமா அதுவே தெரியலையே இன்னும் ரெண்டு நாளில் ஆக்டிங் முடிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த வீட்டிலேருந்து விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து எல்லாருமே கேட்டுட்டாங்க கேட்டோன்னே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன நீ ரெண்டு நாள் கழித்து எங்கே ஆக்டிங் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் வளரிட்டோமா சமாளிப்போம் இல்லை சும்மா சொன்னேன் சும்மா சொல்கிற இப்பெல்லாம் நீ அடிக்கடி சும்மா சொல்கிறேங்கிற மாதிரி பேசுனாங்க சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன்னு சத்தியா வந்து சொன்னாங்க என்ன தூக்கம் வருதா அவனோட ஆட்டிட்யூடே வேற மாதிரி இருக்கே என்ன ஆட்டிடியூடு வேற மாதிரி இருக்குன்னு வந்து சத்தியா கேட்குறாங்க சாமி கும்பிட்டுட்டு தானே தூங்க தூக்க வந்தா தூங்க வேண்டியது தானே அது ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு தான் தூங்கணுமானுங்கிற மாதிரி பேசுறாங்க ஒன்னு சாமி கும்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வர வர நீ வேற மாதிரி ஆயிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு முள்ளையோட அம்மா வந்து சொன்னாங்க கன்னியப்பா வந்து ஃபோன் அடிச்சாங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமேட்டு கன்னியப்பா ஃபோன் அடிச்சு நீ எங்க இருக்க ஏன் லேட் ஆகுது ஷூட்டிங் வரதுக்கு என்ன இவ்வளோ லேட் ஆகுது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க நீ ஃபோனை வைக்கிறியா இல்ல நான் அங்க வந்து உதக்கிட்டா நான் ஒன்றும் கேட்கலம்மா மாமா தாமா கேக்க சொன்னாரு இங்க இருக்க ஏது இருக்கேன்னு கேட்க சொன்னார் அதெல்லாம் தான் கேட்டேன் உடனே வந்து சத்தியா பிரபுக்கு கால் பண்ணோன்னா இது மாதிரி கண்ணியப்பா வந்து மாமாக்கு ஃபோன் அடிச்சு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு நீ என்ன கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி சொன்னாங்க வெளியிலவா நான் வெளில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பிரபு என்ன இவன் இவ்வளவு திமரா சொல்றான் வெளியில போய் பார்ப்போம் என்னவா இருக்கேன்னு நான் கௌரவம் குறைஞ்சிருமா நான் யோசிக்கிற மாதிரி எப்படி நீ யோசிச்ச எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து புத்தியை யூஸ் பண்ணுறேன் நீ புத்தி யூஸ் பண்ணுறன்னு அது நித்யா வேற சத்தியா வேறேன்னு ஆரம்ப காலத்தில் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டோன்னா பிரபு வந்து கொஞ்சம் குழப்பமாயிட்டாரு கொஞ்சம் கடுப்பாயிட்டாருன்னு சொல்லலாம் ஆறு வருஷம் கழிச்சு நம்ம இதே மாதிரி காரில் போகிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் சந்தோஷமா இல்லை நித்யாக்காவது நான் வந்து நீ ஓவராக நினச்சிக்காத அதை கண்டதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க டீ ஷாப்பில் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேர் கண்ணாப்பிடினாலும் சத்தியாவும் பிரபுவும் பற்றி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னே வந்து பிரபு வந்து அடிச்சிட்டாப்ல சத்தியாக தான் அடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் பிரபு வந்து அடிச்சிட்டாப்பில் என் மேலே பாசம் இருக்கிறதுனால தானே அவங்க அடித்தேங்கிற மாதிரி சொன்னாங்க நீ அடித்தா என்ன ஆகுன்னு தெரியும் அது பெரிய பிரச்சனையாயிடும் நான் அடித்தேன்னா அந்த இது அப்பயே தீந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க சத்தியா கொண்டா கடுப்பாகி டீயை கீழே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பன வந்து ஒரு செக்கிங் பண்ணும்போது நிப்பாட்டிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேர் யார் எங்கே போறீங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை நாங்கள் சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம்ங்கிற மாதிரி பிரபு சொன்னாங்க படம் நல்லா இல்லை அதனால் சினிமா டிக்கெட் கிழிச்சிட்டு போட்டோம் அப்படின் படம் நல்லா தான் சினிமா டிக்கெட்டு வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுப்பியான்னு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் கேட்குறாங்க ஆமா நாங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சிட்டிங்களா ஏன் ஒன்றா வரீங்கங்கிற மாதிரி பிரிஞ்சதுக்கு ஒரு காரணம் சேர்ந்ததுக்கு ஒரு காரணமான அவர் கேட்குறாரு அவரே சொல்லிக்கிட்டு அவரே பதில் சொல்கிறார் இத்தனை கேள்வி கேட்குறேன்னு ஏதாவது ஒன்று பதில் சொல்றியா உருப்படியாங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி ரெண்டு பேரும் சாரி சொல்லிக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி சொல்லணுமா சத்யா வந்து சாரி சொன்னாங்க பிரபு கிட்ட பிரபு வந்து சத்யா கிட்ட சாரி சொன்னாங்க அதோட சூப்பராக முடிஞ்சிச்சு கேட்ட விதம் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வேற லெவலில் போயிட்டு இருந்துச்சு சத்யா